Hi friends, welcome to Namma Veedu. இன்னைக்கு நம்ம வீட்டு சமையலறையில நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் இன்னைக்கு சிக்கன்ல லெக் பீஸ் கிரேவி தாங்க நான் இன்னைக்கு செஞ்சிருக்கேன். சோ இது ரொம்பவே டேஸ்டா இருக்கும், பார்க்கவும் ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கும். சோ இந்த டேஸ்டான சிக்கன் லெக் பீஸ் கிரேவி எப்படி செய்யறதுன்னு நம்ம இப்ப பார்க்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்ப நான் வந்து ஒரு பவுல் வச்சிருக்கேங்க. இப்ப நான் ஃபர்ஸ்ட் இந்த சிக்கன் லெக் பீஸ்க்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் மசாலா வந்து அப்ளை பண்ண போறேன். சோ அதுக்காக நான் இப்ப வந்துட்டு ஒரு பவுல் வச்சிருக்கேன். இப்ப இந்த பவுல்ல வந்துட்டு வரமிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. சோ காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது கொஞ்சமா மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணிருக்கேன். அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்றேன். இன்னைக்கு ரெண்டு லெக் பீஸ்ல வந்து செய்ய போறேங்க. சோ அதுக்கு தகுந்த அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமா தயிர், இது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நீங்க தயிர் ஆட் பண்ணீங்கன்னா போதும். சோ கொஞ்சம் கெட்டி தயிர் தான், சோ அதனால நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இப்ப தயிர் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இதுல வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இப்ப மறுபடியும் நம்ம கிரேவிக்கு தனியா போடுவோம், இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கலாம். இப்ப இந்த சிக்கன் லெக் பீஸ வந்து இந்த மாதிரி வந்து நடுவுல கீறி விட்டுறணும். அப்பதான் அந்த மசாலா எல்லாம் உள்ள இறங்கி அதனுடைய டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். சோ அதுக்காக நான் கீறி வச்சிருக்கேன். இப்ப இந்த மசாலா ஃபர்ஸ்ட் நாம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒன்னோட ஒண்ணு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். சோ காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வந்து மசாலா ஆட் பண்ணலாம். சோ நான் இன்னைக்கு ரெண்டு லெக் பீஸ் எடுத்திருக்கனால அதுக்கு தகுந்த அளவுக்கு நான் வந்துட்டு இப்ப ஆட் பண்ணிருக்கேங்க. இப்ப இந்த மசாலா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த லெக் பீஸ் எடுத்து ஒன்னோட வந்து அந்த மசாலா வந்து மிக்ஸ் ஆகுற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ண போறோம். சோ ஒரு கத்தி வச்சு நடுவுலயே ஃபர்ஸ்ட்லயே வந்துட்டு இந்த மாதிரி கீறிக்கோங்க. அப்பதான் அதனுடைய மசாலா எல்லாமே வந்துட்டு இந்த லெக் பீஸ்க்குள்ள உள்ள இறங்கும், அப்பதான் ரொம்பவே நல்லா இருக்கும். சோ இப்ப பாருங்க, அந்த மசாலா உள்ள எல்லாமே நான் வந்துட்டு நல்லா அப்ளை பண்ணி விடுறேன். இப்ப இதே மாதிரி நம்ம ரெண்டு லெக் பீஸ்லயும் வந்துட்டு இதே மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒன்னோட ஒண்ணு மசாலா எல்லாம் உள்ள இறங்குற மாதிரி பண்ணிட்டு இதை வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து நம்ம நல்லா ஊற வைக்கலாங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு கிரேவி எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். இப்ப பாருங்க, இந்த மசாலா நான் எல்லாமே மசாலா போட்டு வச்சிட்டேன். சோ இது ஹாஃப் அன் ஹவர் வந்து ஊற வைக்க போறேன். இப்ப இதை தனியா எடுத்து வச்சிடலாம். இப்ப ஹாஃப் அன் ஹவர் ஆயிடுச்சுங்க. சோ இப்ப நம்ம எப்படி கிரேவி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்ப பாருங்க, நான் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சுட்டு இப்ப உங்ககிட்ட நான் காட்டுறேன். இப்ப நம்ம கிரேவி எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாங்க. இப்ப இதுக்காக வந்து ஒரு கடாய் வச்சிருக்கேன். இப்ப இந்த கடாய் வந்து நல்லா காயட்டும். இப்ப இது காஞ்சதுக்கு அப்புறமா இது கூட வந்துட்டு நான் தேவையான அளவுக்கு வந்து ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்ப ஆயிலும் வந்து நல்லா ஹீட் ஆகணும். இப்ப பாருங்க, ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்ப இதுல வந்துட்டு ஒரு சின்ன பட்டை, ஒரு 3 கிராம் பூ வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேங்க. சோ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, பட்டையும் கிராமும் போட்டதுக்கு அப்புறமாயிட்டு இது கூட நம்ம வந்துட்டு கொஞ்சமா கறிவேப்பிலை வந்து நான் ஆட் பண்றேன். ஒரு 2 கொத்து அளவுக்கு கறிவேப்பிலை வந்து ஆட் பண்ணிருக்கோம். இப்ப கறிவேப்பிலை போட்டதுக்கு அப்புறமா பெரிய வெங்காயம், ஒரு 2 பெரிய வெங்காயம் வந்து நான் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். சோ இந்த 2 பெரிய வெங்காயத்தையும் நான் இது கூட வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. சோ கிரேவிக்கு வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும், டேஸ்ட் வந்து எடுத்து கொடுக்கும். சோ அதனால நான் இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணிருக்கேன். இப்ப இந்த வெங்காயம் போட்டு நம்ம நல்லா இதை வந்து வதக்கி விடலாங்க. சோ வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா ப்ரௌனிஷ் கலர் வரணும். சோ அது வரைக்கும் அந்த வெங்காயம் வந்து நல்லா குக் ஆகட்டும். இப்ப பாருங்க, ஓரளவுக்கு லைட்டா வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. சோ இந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு நம்ம இது கூட வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். சோ அதுல வந்து நான் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணேன். சோ அதே மாதிரி இதுலயும் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிருக்கேன். சோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு இதை வந்து ஒன்னோட ஒன்னு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாமே வந்து ஒன்னோட ஒண்ணு நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இந்த இஞ்சி பூண்டுடைய பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் இதை நம்ம நல்லா வதக்கிக்குவாங்க. இப்ப நான் நல்லா ஒன்னோட மிக்ஸ் பண்றேன். இப்ப இது வதக்குறதுக்கு அப்புறம் இதுல 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது இது வந்து சிக்கன் மசாலாங்க. சிக்கன் மசாலா வந்து நான் 3 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சிக்கன் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கிறேன். சோ சிக்கன் மசாலா வந்து ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இது கொஞ்சமா பிரியாணி மசாலா, இது நான் வீட்லயே அரைச்சது. சோ அது லைட்டா கொஞ்சமா ஆட் பண்ணிக்கிறேன். சோ இப்ப இது நல்லா ஒன்னோட ஒண்ணு நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு நல்லா நம்ம பரட்டி விடலாம். இப்ப இந்த மாதிரி ஒன்னோட ஒண்ணு நல்லா மிக்ஸ் ஆகட்டும்.
இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சு வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அந்த லெக் பீஸ், அந்த லெக் பீஸ் எடுத்து இப்போ இது கூட நாம வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லெக் பீஸை வந்து நான் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக பரட்டி விடலாம். நல்லா ரொம்ப ட்ரையாக இருக்கிறதுனால இது கூட நம்ம கொஞ்சமாக வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த மசாலா எல்லாமே வந்து சிக்கனுக்குள்ளே நல்லா ஊறி இருக்கிறதுனால இதனுடைய டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஊற வச்சு செஞ்சோம் அப்படின்னா இதனுடைய டேஸ்டே நல்லாயிருக்கும். இப்போ இது கூட நான் வந்து லைட்டாக கொஞ்சமாக தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன். ஸோ ஒரு சிலர் வந்து இந்த லெக் பீஸை வந்து அப்படியே வந்து குக் பண்ணுவாங்க. ஸோ அதை விட இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா இதனுடைய டேஸ்டே வந்து ரொம்பவே நல்லாயிருக்குங்க. ஸோ இப்போ நான் இதுக்கு தகுந்த அளவுக்கு கொஞ்சமாக வந்து இதில் நான் வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம், ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம். இப்போ வந்து இதை ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஏன்னா அந்த சிக்கன்லேருந்து கொஞ்சம் தண்ணி வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ அது 5 மினிட்ஸ் வந்து இப்படியே நல்லா குக் ஆகட்டும், லோ ஃப்ளேம்லேயே வந்து இருக்கட்டும்ங்க. இப்போ ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ பாருங்கள், லைட்டாக அதுலேருந்து தண்ணி வந்து லைட்டாக வெளியே வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமேட்டு இதை வந்துட்டு நம்ம லைட்டாக கிளறி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், லைட்டாக இதை நம்ம கிளறி விடுறோம். இப்போ வந்துட்டு இந்த சிக்கன் வந்து குக் ஆகிற அளவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து இது கூட நம்ம தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ ரொம்ப அதிகமாக ஊற்ற தேவையில்ல, கொஞ்சமாக வந்து இந்த சிக்கன் வந்து குக் ஆகிற அளவுக்கு ஊற்றினா போதும். பாருங்கள், இப்போ தண்ணி ஊற்றிட்டு நான் பரட்டி விட்டு பார்க்குறேன். ஒரு 15-20 மினிட்ஸ் இருந்தால் போதும் இந்த சிக்கன் வந்து நல்லா குக் ஆயிடும். ஸோ அதுக்கு தகுந்த அளவுக்கு நான் வந்து தண்ணி ஊற்றுறேன். ஸோ ஹை ஃப்ளேம்லேயே வைக்க வேணாம், லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை வந்து நம்ம குக் பண்ணலாம், நல்லா வெந்துடும். இப்போ இந்த மாதிரி இதானதுக்கப்புறம் இதில் வந்து லைட்டாக நான் வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. ஃபஸ்ட்டு சிக்கன் அந்த மசாலா போடும்போது கொஞ்சமாக உப்பு போட்டிருப்போம். ஸோ இப்போ இந்த கிரேவிக்கு தகுந்த அளவுக்கு பார்த்து கம்மியாக போடணும். இப்போ இதெல்லாமே போட்டாச்சு. ஸோ இப்போ இதை வந்து நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 15 மினிட்ஸ் ஆகட்டும், இது நல்லா நமக்கு குக் ஆயிரும். ஸோ சிக்கன் வந்து நல்லா குக் ஆயிடுச்சு அப்படின்னாவே போதுங்க. ஸோ சிக்கன் வந்து நல்லா குக் ஆகிற அளவுக்கு விடணும். ஸோ அதனால் இது ஒரு 15 மினிட்ஸ் வந்து அப்படியே இருக்கட்டும். ஒரு 15 மினிட்ஸ் கழித்து இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு, இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம ஊற்றியிருக்க தண்ணி வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. ஸோ இது வந்துட்டு இன்னும் கொஞ்சம் இதாகணும். ஸோ பார்க்கவே பாருங்கள், ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நல்லா வந்துட்டு கிரேவி வந்து நல்லாவே வந்திருக்குதுங்க. ஸோ இதனுடைய கொஞ்சம் இருக்க தண்ணி மட்டும் கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளுடைய சிக்கன் லெக் பீஸ் கிரேவி வந்து ரெடி ஆயிடும். ஸோ ரொம்ப ஈஸியான மெத்தடு, ரொம்பவும் சிம்பிளான மெத்தடு. ஸோ ஈஸியாக நம்ம இதை வந்து செய்யலாங்க. இப்போ இதனுடைய இந்த கறி வந்து வெந்துருச்சுன்னா மட்டும் போதும். இப்போ நான் வந்து இதை ஒரு ஸ்பூன் வச்சு நான் வந்து செக் பண்ணுறேன். ஸோ இப்போ கறி வந்து நல்லாவே குக் ஆகிடுச்சு. ஸோ போதுங்க, இப்போ பாருங்கள் கிரேவியும் வந்துட்டு நல்லாவே இதாகுது. இப்போ கறி வந்து நல்லா வெந்துச்சு, கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்கிறதுக்கு ஓரத்தில் பாருங்கள் ஆயில் எல்லாமே வந்துட்டு இதாகுது. ஸோ நம்மளுடைய சிக்கன் லெக் பீஸ் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே ரொம்பவும் கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ பார்க்கும் போது உங்களுக்கே தெரியும் இது எப்படி இருக்குதுன்னு சொல்லி. ஸோ டேஸ்ட்டும் வந்து அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட்னா, ரொம்பவும் சிரமப்பட தேவையில்லை. குழந்தைங்க வந்து இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே விரும்பியும் சாப்பிடுவாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு, நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது மேலே நான் வந்து லைட்டாக வந்து கொத்தமல்லி தலை வந்து தூவி விட்டுருக்கேன். ஸோ சூப்பராக வந்திருக்கு. இப்போ பாருங்கள், நல்லாவே இந்த தண்ணி எல்லாமே வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, நம்மளுடைய சிக்கன் லெக் பீஸ் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து அடுப்பை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இப்போ நான் இதை வந்து இன்னொரு பிளேட்டுக்கு வந்து நான் மாற்றிடுறேங்க. ஸோ நம்மளுடைய ஈஸியான, ரொம்ப 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 சுவையான சிக்கன் லெக் பீஸ் கிரேவி இன்னைக்கு நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். ஸோ இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நான் இன்னைக்கு ஒரு 2 லெக் பீஸ்ல வந்து செஞ்சிருக்கேன். ஸோ இதுக்கு மேல செய்யணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த அளவுக்கு காரம் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியான மெத்தட் தான், நீங்களும் இதை செஞ்சு பாருங்க. இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. இது வரைக்கும் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட ஒரு பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் ஒரு வீடியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.